சத்குருவே சரணம். எவ்வளவுதான் உன்னோட வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நேர்மையா இருக்க பழகிக்கோ சாமி. நீ ஏமாத்தப்பட்டாலும் உன்னோட வாழ்க்கையில இதோட பலனை நிச்சயமா நீ பார்ப்ப. கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலுமே அதுக்குண்டான பலனை நீ கண்டிப்பா சந்தோஷமா அனுபவிப்ப. நீ கவலையே படாத. உன்னை யாராச்சும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னாலும் அதை நினைச்சு நீ வருத்தப்படாத. ஏமாத்துறவங்களுக்கு தான் கண்டிப்பா பதிலடி கொடுப்பேனே தவிர உன்னோட வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டுவேன். உன்னை சந்தோஷமா நான் வாழ வைப்பேன் சாமி. நீ கவலைப்படாம இருக்கணும். வந்த வழியும் புரியல, போற வழியும் தெரியல ஏன் சாமி, ஆனாலும் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்காக கடைசி வரைக்கும் காத்திருக்க. உன்னோட வாழ்க்கையை நான் மாத்துவேன்னு கவலைப்படாத. உன்னோட நம்பிக்கை எப்பவும் மீன் போகாது. நான் உனக்கு துணையா இருக்கேன். நான் உனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் உன்னோட வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கவே இருக்காது. இப்ப நீ எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும் இந்த கஷ்டங்கள் எல்லாமே சரியாயி நீ சந்தோஷமா நிம்மதியா வாழ்வ சாமி. கவலைப்படாம இரு. உனக்கு இருக்க கவலைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிரு. ஏன்னா போன வருடம் நீ எவ்வளவு கஷ்டங்கள் பட்டுட்டு இருந்த, எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு ஏமாற்றங்கள் ஏன் சாமி, அந்த கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் இது எல்லாமே இந்த வருஷம் எல்லாமே மாறி சந்தோஷமா நீ வாழ்வ. வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோட எதிர்த்து நில்லு சாமி. உன்னோட நிழலா நான் இருக்கும்போது எதுக்காகவும் நீ கண் கலங்கவே கூடாது சரியா. எவ்வளவு பெரிய புயலா இருந்தாலும் அது சில மணி நேரங்களை கடந்து போயிடும் ஏன் சாமி. அது மாதிரி எவ்வளவு துயரமா இருந்தாலும் அது சில நாட்களில் காணாம போயிடும் சாமி. அதனால எப்ப பார்த்தாலும் அதையே நினைச்சிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ அதையே நினைச்சிட்டு இருந்தா உன்னோட உடம்புக்கு கேடு சாமி. உன்னால எந்த வேலையும் சரியா செய்யவே முடியாது. எப்பவும் மனசை தளர விட்டுறாத. இன்னும் உனக்கு வாழ்க்கை இருக்கு. இப்ப நீ கஷ்டப்பட்டு இருக்கனா இந்த கஷ்டம் கடைசி வரைக்கும் உன்னோட வாழ்க்கையில இருக்கும் அப்படிங்கிற நிரந்தரம் இல்லையே சாமி. அதனால சந்தோஷமா நீ இருப்ப, நம்பிக்கையோட இரு. உன்னை யார் கைவிட்டாலும் நீ நம்பிக்கிட்டு இருக்க சத்குரு அப்பா எப்பவும் ஒரு நாளும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் சாமி. நம்ம செஞ்ச பாவங்கள் கேள்வி கேட்கும் ஏன் சாமி, செஞ்ச புண்ணியங்கள் பதில் சொல்லும். இதுதான் இப்ப இருக்க இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் இதுதான். உன்னோட அன்பு யாருக்கு பலமோ, உன் வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியோ, உன்னோட புன்னகை யாருக்கு தேவையோ, உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வர வைக்குமோ, உன்னோட பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ, உன்னோட நினைவு யாருக்கு பொக்கிஷமோ, அவங்க தான் உனக்கு உண்மையான உறவு சாமி. அந்த மாதிரி உறவை எப்பவும் நீ இழந்துடக்கூடாது. நீ அடுத்தவங்க கிட்ட பேசுகிற வார்த்தை அப்படிங்கிறது ஏனி மாதிரி சாமி. நீ பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்தணும். ஏன்னா நீ பயன்படுத்துகிற வார்த்தையை பொறுத்து தான் அந்த வார்த்தைகள் உன்னை தூக்கியும் விடும், அதே அந்த வார்த்தைகள் உன்னை இறக்கி கூட விட்டுரும். புது வருடம் பிறந்தாலுமே நீ மகிழ்ச்சியாக இல்லை, உன்னோட மனசு தவிச்சிக்கிட்டு இருக்கு, உன்னோட மனசு அமைதியாகவும் இல்லை ஏன் சாமி. அதுக்கு உண்டான காரணம் ஒரே ஒரு விஷயந்தான், எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கனால தான் உன்னோட மனசு அமைதியா இல்லை, உன்னோட மனசுல கவலைகள் அதிகமா ஆகிக்கிட்டே இருக்கு ஏன் சாமி. நீ இந்த விஷயத்த நினைச்சு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை சாமி. ஏன்னா நீ எப்போ அந்த விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சியோ உனக்கு முன்னாடியே அந்த விஷயத்த நான் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால அந்த விஷயத்தையே நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காத சாமி. எந்த விஷயத்த நீ அதிகமா இப்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கியோ அந்த விஷயத்த நல்லபடியா முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கட்டப்படாம இரு சாமி. உன்னோட வீட்டுக்கு வர தெரிஞ்ச எனக்கு உன்னோட மனசுக்குள்ள வர்றதுக்கு வழி தெரியாதா சாமி சொல்லு. உன்னோட மனசை சுத்தமா வச்சுக்கோ, அப்பதானே சாமி வந்து குடியிருக்க முடியும். உன்னோட மனசுக்குள்ள கண்டதையும் நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தா எப்படி நான் வந்து குடியிருக்க முடியும் சொல்லு.